ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி கார்டனிங் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, செம்பருத்தி பூச்செடி வளர்ப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் எதில் வச்சுருக்கேன், எப்படி பராமரிக்கிறேன், என்னென்ன கலர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர் செம்பருத்தி பூச்செடி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பிங்க்கு, இப்போ பாருங்கள் மொக்கு எத்தனை மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி செடி, இது வந்து ரெட்டு கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி தான். நாட்டு செம்பருத்தி பாருங்கள், செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே எல்லா கிளையிலையுமே முக்கு வச்சுருக்கு. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பூ வச்சுருக்குன்ட்டு. ஒரு செடியிலே ஒரு 6-7-8 பூக்கிட்ட ஒரே டைம்லே வைக்கிது பாருங்கள். இது பாருங்கள் நான் எதில் வச்சுருக்கேன்னு பாருங்கள், தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனியாக நான் வந்து எதுவும் க்ரோ பேக்கோ அந்த மாதிரி எதுவுமே வாங்கி வைக்கலை. ஃபஸ்ட்டு வைக்கும்போது தண்ணி கேன் வீட்டில் வந்து உடஞ்ச கேன் இருந்துச்சு, அதில் வாங்கி வச்சது தான். இப்போ எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மண் கலவன் பார்த்திங்கன்னா 40% கார்டன் சாயில் இல்லைன்னா ரெட் சாயில், 40% தொழு உரம், 20% கொக்கோபீட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் 30% கார்டன் சாயில், 30% கொக்கோபீட் போட்டுட்டு 40% வந்து தொழு உரமோ இல்லை காய்கறி கழிவோ, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ, மண்புழு உரம் இந்த மாதிரி என்ன உரம் இருக்கோ அதை வந்து நம்ம சாயில் மிக்சிங்கில் கலந்து வச்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த செடிக்குன்னு கிடையாது, நான் எல்லா செடிக்கும் ஒரே மாதிரியான பராமரிப்பு தான் தருவேன். இப்போ பாருங்கள் நிறைய வாட்டர் கேன் தான் இருக்கும், ஆயில் கேன், இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற பொருள் வச்சு தான் நான் வந்து செடியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த க்ரோ பேக் கூட வந்து நான் வந்து கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணல, கவர்மெண்ட்டில் சப்சிடியாக நம்மளுக்கு வந்து மாடி தோட்டத்துக்கு தராங்க, அதில் தான் இந்த க்ரோ பேக் வந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து 225 அந்த கிட்டு வாங்கினேன், அதுக்கப்புறம் இப்போ வந்து 500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ரெண்டு டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன், நம்ம சேனலில் வந்து அதோடய வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வந்து மண் கலவை உரம் இதெல்லாம் நல்லபடியாக கலந்து நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுத்தோம்னா அது நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்து வரும். அதே மாதிரி பூக்களும் நம்மளுக்கு நிறைய பூக்கும். வீட்டில் கிடைக்கிற காய்கறி உரங்களே வச்சு வந்து நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி செடி எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ காய் நல்லா எவ்வளோ பெருசாக காய்ச்சி பழுத்திருக்கு பாருங்கள். எல்லா செடிக்கும் ஒரே மாதிரியான பராமரிப்பு தான் நான் தருவேன். பாருங்கள் தக்காளி பழப்பு எப்படி பழுத்திருக்கு பாருங்கள்.
இதே மாதிரி வேறு ஏதாவது செடி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம வந்து பறிச்சிருக்கோம். இந்த மாதிரி வந்து பச்சை பசேர்னு இருக்கிறதுக்கு நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து மீன் அமிலமோ வாழைப்பழ கரைசலோ இந்த மாதிரி பஞ்சகாவியமோ கொடுத்தோம்னா செடி நல்லா ஆரோக்கியமாக காய்களும் நிறைய வைக்கும், பூக்கள் நிறைய வச்சு காய்களும் வைக்கும். நீங்களும் மாடி தோட்டத்தில் செடி அமைச்சு பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.